மனோ அண்ணே, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா போய் சாப்பிட்டு வந்துரு. சரிண்ணே. அண்ணே வாங்க சார். தம்பிக்கு வேலை முடிஞ்சதும் அனுப்பிச்சு வைங்க. ஆ, அனுப்பி வைங்க. கடைக்கு போகணும். சரி. கேமரா வச்சு உன் வாழ்க்கையை முடிக்கிறேன். ஹலோ. ஆமாங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க.
பண்ணாதீங்க. அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. எனக்கு ஒன்றும் வேணாம். ஃபோனை வைங்க. சே, சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. என்ன புதுசா பேக் எல்லாம்? அது சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. மேனேஜர் என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாரு. அதான். என்னங்க நீங்க பேசுறதும் உங்க முகம் எதுவுமே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னியோட பெரிய பிரச்சனை ஒண்ணு முடிய போகுது. அதான். என்னங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல ரொம்ப நாளாக ஒரு கிளைண்ட்டு பழைய கணக்கெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. அவன் கணக்கை இன்னைக்கு முடிக்க போகிறேன். அதான் டென்ஷன். சரிங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பிரச்சனை எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. எனக்காக நீ வெயிட் பண்ணாத. நீ மட்டும் போயிட்டு வா. எனக்காக வேண்டிக்கு. என்னங்க உங்களுக்காகனு சொல்கிறீங்க? நமக்காகனு சொல்ல வந்தேன். எனக்காக என்ன சொல்லிட்டேன். சரி இல்ல, நீங்க பேசுறது நீங்க பாக்குறது எதுவுமே சரியில்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க ஒண்ணும் இல்ல இல்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பத்து பத்திரமா இருங்க. போறேன். என்ன ப்ராப்ளம்? இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பாருங்க சார். என்னோட ரிலேஷனுக்கு ஹார்ட் அட்டாக். ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் இந்த இன்ஜெக்ஷனை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் ஓவர் டோஸ் ஆகிட்டு பேஷண்ட் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க. அவங்க ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெடிசனா? 5 mcg யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 10 mcg யூஸ் பண்ணியிருக்காங்க. டோஸ் அதிகமானதுனால அவங்க கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க. காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அடித்த டாக்டருங்களே ஏன் இப்படி மனுஷன் உயிர்களோட விளையாடுறாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் அதிகமான டோஸில் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா ஆன் த ஸ்பாட்லேயே அந்த பேஷண்ட் இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போடவே கூடாதுங்க. ரொம்ப டேஞ்சரான இன்ஜெக்ஷன் இது. இப்போ அந்த ரிலேட்டிவை காப்பாற்றணும்னு என்கிட்ட வந்திருக்காங்க. ஏதாவது வழி இருக்கா டாக்டர்? நீங்கள் அந்த பேஷண்ட்டை வந்து பார்க்க முடியுமா? ஷியூர். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நம்ம கம்பெனியில் தானே தயார் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. வாங்க அந்த மருந்தை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். என்ன மாப்பிள்ளை?
மறந்துட்டோம் அம்மா. நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கே ஞாபகம் இல்லை. வீட்டில் யாருக்கா ஞாபகம் இருக்குமா? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் அப்பா கூட துணைக்கு யாரையாவது போக சொல்லுங்கள். சரி மாமா, நான் வீட்டில் சொல்லிடுறேன். சரி. இந்த மாதிரி ஏதாவது? எந்த மாதிரி க்ளவுஸ் சார்? அது ரப்பரில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி க்ளவுஸ். ஆ, இருங்க. இதானே? ம், ஓகே. அப்புறம் தலைவலிக்கு அதுக்கு ஏதாவது தைலம் அந்த மாதிரி ஏதாவது? ஆ, ஓகே. இந்தாங்க சார். எவ்வளோ ஆச்சுங்க? 230 ரூபா சார். அப்படியா? கார்டு? ஆ, கொடுங்க. பின்னவர் கொடுங்க சார். உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் சார். ஆ, இந்தாங்க சார். தேங்க்யூ. பிரதீப் எங்க தாண்டா இருக்கான்? இந்த ஏரியாவில் தான் இருக்கானா இல்லை இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு கூட தெரியலையடா. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டுமே. ஊரை மட்டுமா சுற்றணும்? சலகம்பாறை ஃபால்ஸு, புங்கனூர் ஏரி, நேச்சுரல் பார்க்கு, சுவாமிமலை ஹில்ஸு, மோட்ச விமர்சன கோயில், நிலவூர் ஏரின்னு இங்கே உள்ள எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் சுற்றியாச்சு. ஆனா அவனை எங்கேயுமே காணமேடா. சஞ்சய், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனா அவன் முதல்ல இந்த ஊர்ல இருக்கானான்னு கூட தெரியல. அவன் கொஞ்ச நாளா ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு பொண்ணுங்களுக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுங்களை வேற கரெக்ட் பண்ணிருக்கானா? அவனுக்கு இதே தானடா வேலை. சரியான பொம்பளை பொறுக்கி அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். பிரதீப் ரா, எங்கடா அந்த பிளாக் ஷர்ட் ரா? நில்றா.
கொஞ்சம் அந்த பைக்கை நான் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே வாங்க. அண்ணா அதோ முன்னாடி போற பாருங்க, அவன் தானே, துரத்தி பிடிங்கண்ணே. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ண. பிரதீப் அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே. அவனை மட்டும் பிடிச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுங்க. பிடிச்சலண்ணா பிடிச்சலண்ணா, கிட்டதான் இருக்கான். மச்சா கவலைப்படாத, பிடிச்சிடலாம். கொஞ்சம் வேகமா போகண்ணே, கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் வேகமா போகண்ணே, போறேன் பாருங்க. அண்ணா இந்த ரைட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப. கஸ்டமர் பைக்லாம் திருடிட்டு போயிட்டான். எனக்கு எவ்வளோ அவமானம் ஆச்சு தெரியுமா? அவனை பிடிச்ச சும்மா விடக்கூடாதுடா. அந்த ஹோட்டல் ஓனர் என்னை செம்மடி அடிச்சிட்டான்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா. இவனை விடவே கூடாது. அண்ணே புடிங்கண்ணே, விட்டுறாதீங்கடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு துரத்தியும் பிடிக்க முடியல பாத்தியா? கஷ்டமா இருக்குடா. உனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னடா பிரதீப் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான்னு நினைச்சேன்டா. ஆனா அவன் இங்கதான் இருக்கான். அவனை நான் நேர்லயும் பார்த்துட்டேன். அவனை எப்படியும் பிடிச்சிடும்டா. எனக்கு என் பிரியா கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. பிரியாவா? என் பொண்டாட்டி பேர்றா. பிரதீப் நான் கண்டுபிடிச்சாதான் என் ஒய்ஃப் கூட நல்லபடியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும். கவலைப்படாத, பிடிச்சிடலாம். எங்கயா போனீங்க? என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்பதான் சார் பிரதீப் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம், அவன் தப்பிச்சிட்டான். நாங்க இப்பதான் வரோம். அட போங்க சார். பிரதீப் நாங்க பார்த்தோம் சார், பைக்ல அவன் முன்னாடி போயிட்டு இருந்தா. நாங்க அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தோம், அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி போயிட்டான் சார். வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல வரீங்களா சார்? ஏய் என்ன நக்கல, இங்க பாரு இந்த பில்டப்லாம் வேணாம். அந்த பிரதீப்பையும் உன்னையும் ஒன்னா பார்த்தா தான் நாங்க நம்புவோம். ஐஜி சார் எங்களுக்கு அப்படிதான் ஆர்டர் போட்டிருக்காரு. அட போங்க சார், வர வேண்டிய நேரத்துக்கு வராம இப்ப வந்து பேசுறீங்க. வாடா என்னங்கண்ணே.